அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இந்த ஆடித்தொப்பில் ஒரு அன்பு சகோதரி அஷ்டலட்சுமி குபேர பூஜை தீபாவளிக்கு பண்ணாங்க. அந்த வீடியோ பதிவு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. மேலும் அவங்க பூஜை அறை ரொம்ப திருப்தியாக எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பூஜை அறை, திருப்தியான பூஜை அறை பார்த்த ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான இந்த வீடியோ, இரண்டு நிமிட வீடியோ பாருங்க. அவங்க அஷ்டலட்சுமி குபேர குடுவை நம்மளுடைய ஆனந்தமயி ஃபவுண்டேஷன் சார்பாக நம்ம கொடுத்து அஷ்டலட்சுமி குபேர குடுவையை வாங்கி நாம் என்ன முறைப்படி சொல்லமோ அந்த முறைப்பிரகாரம் பூஜை செய்து அந்த பூஜை காட்சிகளை எடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த குபேர குடுவை பார்ப்பதற்கு தெய்வீகமாக இருக்குது. அதே மாதிரி இவர்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே ரொம்ப சரியாக திருப்தியாக வச்சுருக்காங்க. இதை உங்கள் பார்வைக்கு நான் சொல்கிறதுக்கு காரணம், நீங்களும் இதை பார்த்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்காக. வாங்க பூஜை அறைக்கு போயிடலாம். அந்த சகோதரியின் பூஜை அறை வீடியோ. நைவேத்தியங்கள் முடிந்த அளவுக்கு இனிப்புகள் வைக்க சொல்லி சொல்லியிருந்தோம். தேங்காய், பழங்கள், இனிப்புகள் முடிந்த இது வந்து அஷ்டலட்சுமி குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இந்த விளக்குக்கு ஜபமாலை போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது, சரியாக இருக்குது. அஷ்டலட்சுமி குபேர குடுவை வைத்து பூஜை பண்ணியிருக்காங்க. அஷ்டலட்சுமி குபேர குடுவை பாருங்கள், சென்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த கங்க அஷ்டலட்சுமி குபேர குடுவையும் குபேர எந்திரமும் இருக்குது. அந்த குபேர எந்திரத்துக்கு முன்பாக நவதானியங்களை வைத்து அருமையாக பூஜை பண்ணியிருக்காங்க. விளக்குகளுக்கு சரியான விதத்தில் பொட்டு வச்சுருக்காங்க. எல்லா விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்குக்கும் ஜபமாலை சரியாக வச்சுருக்காங்க. நவதானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு இடவசதிக்கு தகுந்த மாதிரி நவதானியம் வச்சுருக்காங்க. அங்கே ஓரத்தில் பாருங்கள், தாமரமணி மாலை ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்காங்க. பூஜா செல்ஃபுக்கு வெளியே ஸ்டாண்டு வச்சு நைவேத்தியம் வச்சுருக்காங்க. நாற்காலி மாதிரி வச்சு நைவேத்தியம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த தாமரமணி மாலையும் நம்ம அஷ்டலட்சுமி குபேர குடுவை எவ்வளோ மங்களகரமாக இருக்கு பாருங்க. அந்த குடுவைக்கு முறை அந்த குபேர எந்திரம் பார்ப்பதற்கு ரொம்ப திவ்யமாக இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கண் பார்வைக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி மேலே பாருங்கள், ஒவ்வொரு சுவாமி படத்திற்கும் பொட்டு அலமையாக வச்சுருக்காங்க. வேல், அற்புதமான அந்த வேல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பார்ப்பதற்கு தெய்வீகமாக முருகனுடைய வேல் இருக்குது. அந்த வேலுடைய அமைப்பு நல்லா வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் இது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி குச்சி நம்மள்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. கருங்காலி குச்சி வச்சு அவங்க வந்து குலதெய்வ பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த கருங்காலி குச்சிக்கும் ஒரு பாவாடை கட்டி அந்த குலதெய்வமாக பாவித்து பண்ணியிருக்காங்க கருங்காலி பூஜை. விநாயகர் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு கண் கோடி வேணுங்க. அவ்வளோ அருமையாக உள்ளது இந்த விநாயகர். அருமையாக இருக்கிற, அதாவது விநாயகர் சிலை அழகாக இருக்குன்னு சொல்லலைங்க, விநாயகர் அம்சமாகவும் தெய்வீக தன்மையோடும் இருக்காருன்னு சொல்கிறேன். தெய்வீக தன்மையோடு அருள் பாலிக்கின்றார் அப்படின்னு சொல்ல வரேன். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் பார்த்து நம்ம தெய்வீக நிரந்தர கலசம் பாருங்கள், பின்னாடி இருக்குது நிரந்தர கலசம். அந்த லெஃப்டில் இதை இருக்குது பாருங்கள். வெள்ளருக்கு குச்சி இருக்குது. பாலக்கண்ணன் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாலக்கண்ணன் சிலை வச்சுருக்காங்க. காமதேனு சிலை வச்சுருக்கிறாங்க. இது ஒரு அருமையான அமைப்பு. உங்கள் சக்திக்கு உண்டான வளம்புரி சங்கு வச்சுருக்காங்க. சால கிராமக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். வளம்புரி சங்கு, சால கிராமம், கோமதி சக்கரம், முடிந்த அளவுக்கு அவங்க சக்திக்கு உண்டான ஆன்மீக பொருட்களை வாங்கியிருக்காங்க. இந்த பூஜை அறை அழகாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், தெய்வீகமாக இருக்குது. அதுவும் இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த விநாயகரும் அந்த கருங்காலி குச்சியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அஷ்டலட்சுமி குபேர பூஜை அந்த குபேர குடி வச்சு பண்ணியிருக்கீங்களே, இதுவும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. குறையின்று சொல்வதற்கு ஏதும் இல்லாமல் நிறையாகவும் நிறை அருளாகவும் இறை அருளாகவும் அந்த விநாயகர் பாவிக்கிறார், அருள் பாலிக்கிறார். இந்த சகோதரி நன்றாக வாழ வேண்டும். எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் இந்த சகோதரியும் இந்த சகோதரியின் குடும்பத்தாரும் வாழ வேண்டும் என்று இறைவனை அந்த விநாயகப் பெருமானை வணங்குகிறேன், பிரார்த்திக்கின்றேன். அன்பானவர்களே, இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பூஜை அறை ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்க பார்க்கறதுக்கு. அதனால தான் இந்த பூஜை அறை. இந்த பூஜை அறை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களது கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க அல்லது கமெண்ட் மூலமாக பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கலாம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.